புதுவை அரசுக்கு வரும் வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கும் புதுச்சேரி மதுபான விற்பனையில் கொரோனா ஊரடங்குக்கு பிறகு ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பு குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நாடு முழுவதும் கொரோனா அதிவேகமாக பரவி வருகிறது. தற்போதுள்ள நிலவரப்படி இந்தியாவில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 5ஆம் கட்ட ஊரடங்கில் அனைத்து மாநிலங்களும் பல்வேறு தளர்வுகளை விதித்ததால் கொரோனாவின் தாக்கம் புதிய உச்சத்தை எட்டியது. பல்வேறு மாநிலங்களைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதன் முதலில் கொரோனாவுக்கென ஊரடங்கு உத்தரவு புதுவையில் அமல்படுத்தப்பட்டதால் பல்வேறு வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுவை அரசின் வருமானத்தில் பெரும் பங்களிப்பை அளித்து வந்த சுற்றுலாத்துறை, கலால்துறை உள்ளிட்ட துறைகளும் முற்றிலுமாக வருமானம் ஈட்ட முடியாத நிலை உருவானது. புதுச்சேரிக்கு பெயர் பெற்ற மதுபான விற்பனையும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் தடை செய்யப்பட்டதால் மது பிரியர்கள் கவலையடைந்தனர். அதன் பின்னர் தமிழகத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதால் புதுவையிலும் மதுக்கடைகள் திறக்க தீவிர முயற்சி எடுக்கப்பட்டது. வரலாற்றில் முதல் முறையாக தமிழக பகுதியிலிருந்து புதுவைக்கு மது கடத்தல் உள்ளிட்ட புதிய அத்தியாயங்கள் அரங்கேறியதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மாநில அரசும் ஆளுநரின் இடையே நடைபெற்ற பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக மதுக்கடைகள் திறக்கப்பட்டது. சாதாரணமாக புதுவையில் மது பாட்டில்களின் விலை குறைவாக இருப்பதாலும் அதன் தரம் உயர்வாக இருப்பதாலும் பல இடங்களிலிருந்து புதுவைக்கு மது பிரியர்கள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் மதுபானங்களின் விலையை உயர்த்தி கோவிட் வரி விதித்து தமிழகத்தை விட புதுவையில் மதுபானங்களின் விலை அதிகரித்தது மது பிரியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதன் தொடர்ச்சியாக மதுபானங்களின் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையும் குறைந்து காணப்பட்டது. மதுபானங்களின் விலையேற்றத்தால் பல மது பிரியர்கள் மதுபானங்களை விடுத்து விலை மலிவாக கிடைக்கும் சாராய கடைக்கு சென்றதும் இதனால் சாராயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதும் புதிய செய்தியாக உருவானது. சாராய கடை குடிக்க வந்தால் சாராயம் இல்ல கேட்டால் கவர்மெண்ட்ல ஆள் சரக்கு தரல, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண சொல்கிறேன் கேட்குறாங்க. அங்கே 150 ரூபா வித்த கோட்டை 150 ரூபான்றாங்க. இங்கே வந்தோம், இங்கே வந்தால் 25 ரூபா வித்த கோட்டை 30 ரூபா தான் விற்கிறாங்க. இந்த சரக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்நிலையில் புதுச்சேரியில் மொத்தம் மற்றும் சில்லறை மதுபான கடைகளில் வரத்து குறைவால் நாள் ஒன்றுக்கு கொரோனா ஊரடங்குக்கு பிறகு 60% விற்பனையான மது பாட்டில்கள் தற்போது சரிபாதியாக 30% வரை குறைந்துள்ளது. ஊரடங்கு நேரத்தை புதுவை அரசு மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை மாற்றி அமைத்ததால் மேலும் மதுபானங்களின் விற்பனை சரிவை நோக்கி சென்றுள்ளதாக புதுச்சேரி முருகன் லிக்கர்ஸ் மொத்தம் மற்றும் சில்லறை மதுபான விற்பனையகத்தின் பங்குதாரர் செந்தில்குமார் அவர்கள் நமது ஏஎம்என் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கடை திறந்தும் போது ஒரு 7 மணி வரைக்கும் கடை இருந்தது. இந்த வரி உயர்வு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த டைமிங் கம்மி பண்ண பிறகு 2 மணின்றதுனால சாதாரண மக்கள் யாரும் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு கடைக்கு வர இது இல்லை. இருக்க இருக்க சேல் இறங்கின போது ஒரு 20லேருந்து 25% தான் இப்போ தினமும் நடக்குது. இதை இந்த லாக்டவுனுக்கு அந்த டைமிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் வியாபாரம் நடக்கும். இப்படியே போச்சுன்னா ரொம்ப வியாபாரம் கம்மியாகினே தான் போகணும் தான் என்னோடய கருத்து. யாருக்குமே வியாபாரம் இல்லை. அதுவும் வந்து அவுட்டர் கடையில் அவுட்டரில் இருக்கிற இப்போ மதுகடிப்பட்டு கன்னிக்கோயில் அந்த ஏரியாவில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 10% தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கவங்கலாம் 10% தான், ஏன்னா அங்கே யாரும் புழக்கமே இல்லை இப்போ. அங்கே இதான் நிலமை.